योगि राम् सुरत् कुमार योगि राम् सुरत् कुमार् योगि राम् सूर जय गुरुराया भगवान् योगि राम् सूरकुमार् महाराज की जै योगि अन्व अनवन् நமஸ்காரம் இன்னும் மற்றொரு நிகழ்வை பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றெட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அடிக்கடி நான் வந்து திருவண்ணாமலைக்கு போக முடியாது இருக்கோம் திருவண்ணாமலைக்கு போகும்போதெல்லாம் என்னுடைய மாருதி வேனில் தான் போவேன் மாருதி வேன் டபுள் சிக்ஸ் ஒன் ஃபைவ்ங்கிற நம்பரில் ஒரு ப்ளூ கலர் மாருதி வேன் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கும் அண்ணாமலையார் தரிசனம் பண்ணுறதுக்கும் கிரிவலம் போகிறதுக்கும் அடிக்கடி அந்த அந்த பர்டிகுலர் வேன் வந்து அல்மோஸ்ட் மாதம் ஒரு தடவை ரெண்டு தரையாவது அது திருவண்ணாமலை போய்ட்டு வந்துட்டுருப்போம் ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா ஒரு சன் ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் எனக்கு ஒரு ஆஃபீஸ் அசைன்மெண்ட்டுக்காக ஒரு பூந்துமரி ரோட்டில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தது பீயிங் சண்டே ஐ தோட்டா ஓகே ஒரு ஹையர் ஒரு டிரைவரை ஹையர் பண்ணிட்டு கார் அந்த வேனை தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்போ அவன்ட்டு சொன்னேன் கையில் பணத்தை கொடுத்து நான் மீட்டிங் போகிறேன் நான் திரும்பி வரத்துக்கு ஈவினிங் ஆகிடும் வண்டியை கண்ணா வாட்டர் வாஷ் பண்ணி பாலிஷ் போட்டு வை திரும்ப அஞ்சு மணிக்கு எடுத்துன்னு வா எனக்கும் மீட்டிங் முடிஞ்சோன்னே வெளியில் வரும்போது நான் திரும்பி வீட்டில் ட்ராப் பண்ணிடலான்னு சொல்லி அவன் கையில் ஒரு ரூபாய் பணத்தையும் கொடுத்து ஐ ஆஸ்கிம் டு டு த சர்வீஸ் ஆஃப் த வெஹிக்கிள் தெரிஞ்ச டிரைவர் தான் இஸ் நாட் மை பர்மனன்ட் டிரைவர் அவன்கிட்ட வண்டி கொடுத்துருந்தோம் அவன் என்னை கொண்டு போய் சேஃபாக இறக்கி விட்டுட்டு ஹீ டுக் த அவே அவேஃபார் வாஷிங் சாயந்தரம் அஞ்சு மணி ஆச்சு மீட்டிங் முடிச்சு போச்சு வெளியில் வந்தேன் வாஸ் லிட்டில் பிட் ஆஃப் ட்ரெஸ்லிங் ஐ வெயிட்டிங் ஃபார் யூம் டில் சிக்ஸ் பட் வரல அப்போல்லாம் இந்த செல்ஃபோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது ஐ கட் கால் இம் ஆல்சோ ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் நேர வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ அன்னி நைட் ஃபுல்லாக வண்டி வரவே இல்லை தே மண்டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன் ஆஃபீஸில் போய் வெயிட்டிங் டீல் மத்தியானம் லஞ்சு வரையும் வெயிட் பண்ணேன் வரல தேன் ஃப்ரெண்டு காண்டாக்ட் பண்ணி கேட்டேன் ஸோ ஷோ ஸோ இந்த டிரைவர் வந்து நான் என் காரை கொடுத்த அனுப்பிச்சிருந்தேன் வாட்டர் வாஷ்க்காக மேபி நேற்றுக்கு ஹாஃப் டே எல்லாம் சம்டைம்ஸ் தே ஒர்க் பண்ணி ஃபார் ஹாஃப் டே சண்டேங்கிறதுனால மேபி இன்றைக்கி பண்ணிட்டு வருவான்னு சொல்லிட்டு ஈவினிங் அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு வெயிட் பண்ணேன் வேன் வரவே இல்லை ஐ கேம் பேக் டு மை ஹோம் ஆன் மண்டே ஈவினிங் ஆஸ் யூஷுவல் த்ரூ அவுட் த நைட் ஐ வெயிட்ட் வெஹிக்கிள் டூன்ட் டேர்ன் அப் டியூஸ்டே மார்னிங் வந்து ஸ்லோலி இது இது பயம் வந்துட்டே இருந்தது என்னாச்சு தெரியலையே வண்டி வரலையே அண்ணாச்சு உனக்கு யாரை போய் காண்டாக்ட் பண்ணது ஒன்றும் புரியலை ஐ வெண்ட் பேக் டு மை ஆஃபீஸ் ஆஸ் யூஷுவல் அங்கே போய் நுகம்பாக்கம் ஸ்டேஷனில் போய் ஒரு டிஸ்கஸ் பண்ணினேன் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குணுமா அவசியம் என்னன்னு தெரியல இதே போல் ஒரு வண்டி எடுத்துன்னு போனாங்க டிரைவர் ஹி இஸ் நாட் பை ரெகுலர் டிரைவர் பட் இஸ் நோன் டு மீ அவன்ட்டு வண்டி கொடுத்த அனுப்பிச்சுனேன் வாட்டர் வாஷிங்க்காக பட் வண்டி திரும்பி வரல என்ன பண்ணணும்னு கேட்டேன் இல்லை சார் நீங்கள் ஒரு ஒரு எதுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் சேஃப்டிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க பட் வி வில் சி ஆன் இன்னிக்கு ஒரு நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்கள் நாளைக்கு மார்னிங் வில் டேக் நெசசரி ஆக்ஷன் அப்படின்னா அப்புறம் நோன் சர்க்கிளில் யூஷுவலாக வாஷ் பண்ணுற இடத்துக்கெல்லாம் போய் கேட்டால் அதுமாரி வண்டி வரலிங்கல்ல சார் அப்படின்ட்டாங்க

ஃபார்மாலிட்டிஸ் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் பண்ணலாமேங்கிறதுக்காக ஐ ஃபைல்டு அ கேஸ் அகேன்ஸ்ட் வண்டி காணவில்லைன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஐ இஸ் வாட்டர் ப்ரெஷரைசிங் தி இன்சூரன்ஸ் கம்பெனி ஆல்சோ சேயிங் தட் மை வெஹிக்கிள் இது போல் சோன்ஸ் வெஹிக்கிள் ஐ மிஸ்ஸிங் இட் கிவன் ஃபார் வாட்டர் வாஷிங் தான் அனுப்பிச்சிருந்தேன் பட் அவன் என்ன சொன்னால் கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஓட்டி கொடுங்க ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சிருங்க லெட் ஆஸ் வெயிட் ஃபார் எ வீக் டைம் அதுக்கப்புறம் ரெக்கவரி பார்க்கலாம் சார் அப்படின்னாங்க டைம் கான் த்ரூ கொஞ்சம் ஹையர் லெவல் டிபார்ட்மெண்ட்டில் ஹையர் லெவல் வழியாக பேசி வி ஆல்ரெடி கிவன் தி இன்ஸ்டெக்ஷன் டு மேக்ஸிமம் செக் போஸ்ட்டுக்கு அந்த எந்த பார்டர் செக் போஸ்ட்டுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் அதுபோல் ஸோ ஒன் ஸோ வண்டி நம்பரோட மருதி வேன் ஒன்று மிஸ்ஸிங் வந்ததுன்னா நீங்கள் ப்ளாக் பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் தே அசிஸ்டட் மீ ஆல்சோ ரெண்டு கான்ஸ்டபிள் அனுப்பிச்சு நியர்பை ஏரியா காஞ்சிபுரம் செய்யாறு வேலூர் அந்தமாரி ஏரியாலையும் விசாரிக்கிறதுக்காக விர் மூவிங் அரோன் வித் அனதர் வெஹிக்கிள் ஒவ்வொரு இடத்துலையும் போனால் வண்டி பார்த்தா மாதிரி ஞாபகம் இருக்குது சார் இந்த கிராஸ் ஆச்சு மண்டே அன்னைக்கு வந்தாங்க டியூஸ்டே அன்னைக்கு ஒரு வண்டி போச்சு ஆனால் யாரும் தெரில இப்படி சம்திங் லை தட் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது பயம் அதிகமாகிட்டே இருந்தது சில பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டா இல்லை சார் ஒன்ஸ் இது கிருஷ்ணகிரி தருமபுரி போயிடுச்சுனாக்க காட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா வண்டி ரெக்கவரே பண்ண முடியாது சார் அப்படின்னாங்க ஸோ புதன் வியாழன் வெள்ளிக்கிழமையும் வி மிஸ்டிட் ஆல்மோஸ்ட் ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆகிடுது ஒரு ட்ரேஸ் பண்ண முடியல அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங் இந்த நாள் வரையும் அஃபீஷியலாக என்னென்ன பண்ணுவோம் பண்ணிட்டு இருந்தோம் தவிர பகவான்கிட்ட வேண்டிக்கணுங்கிற தோணவே இல்லை எனக்கு ஸோ வெள்ளிக்கிழமை மணிக்கு சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி இருக்கும் யூஸ்வல் பூஜை பண்ணுறதுக்காக பூஜை ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கற்பூர ஆர்த்தி காமிக்கும்போது அதை பற்றி பேசுகிறதுக்காக என் பிரதர்ஸ்லாம் கூட வந்திருந்தாங்க வி ஒரு ஆள் டிஸ்கசிங் அபவுட் இட் நெக்ஸ்ட் ஃபார்மாலிட்டி சாட்டர்டே சண்டேக்கு அப்புறம் எப்படி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது அப்படின்னு அப்போ சுவாமிகிட்ட நான் வேண்டியிருந்தேன் அது போல் நாமம் பகவான் நாமாவை சொல்லி பேசும்பொழுது சாமிட்டு நான் வேண்டினா இது போல் தப்பித்தவறி வண்டி திருவண்ணாமலை பக்கம் போச்சுன்னா சாமி நீங்கள் பிடிச்சிடுவா நல்லா தெரியும் எனக்கு அண்ட் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நான் ஐ டோல் மை பிரதர் ஆல்சோ தப்பி தவறி அந்த வண்டி மாத்திரம் திருவண் கிரிவல பாதையில் போயிருந்தேன்னா டெஃபினெட்லி சாமி ஒரு இன்ச்சு கூட நகர விட மாட்டார் சுவாமி வந்து வண்டியை நமக்கு பிடிச்சி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி முடித்து நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கிறேன் மை லேண்ட்லைன் டெலிஃபோனில் ரிங் பண் ரிங் வந்தது அது ஓடி வந்து எடுத்தேன் சார் நான் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன் அப்படின்னாங்க ஐயா சொல்லுங்கள் ஐயா என்ன விஷயம் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக யாராவது நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தீங்களா அப்படின்னார் நாங்கள் அடிக்கடி வருவோங்க என்ன என்ன விஷயம் இல்லை ஃபேமிலியோடு வந்தீங்களா அப்படின்னார் ஆமாம் சார் ஃபேமிலியோடு போன மாதம் கூட வந்திருந்தோம் நாங்கள் அடிக்கடி வருவோம் நாங்கள் திருவண்ணாமலையில் யோகி ஆசிரமத்துக்கு வருவோம் அப்படின்னு இல்லை சார் ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்தீங்களான்னு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஏன் என்ன விஷயம் சொல்லுங்களேன் அப்படின்னு நான் கிரிவேல பாதையில் தான் நம்ம ஆசிரமம் பக்கத்தில் தான் இருக்கேன் கிட்டக்க எங்கள் வீட்டு வாசலில் ஒரு ப்ளூ கலர் மாருதி வேன் வந்து ஒரு ரெண்டு நாளாக நின்றுட்டுருக்கு இங்கே லோக்கல் போலீஸ் எல்லாம் வந்து என்ன விசாரிக்கிறாங்க இந்த வண்டி எதுக்காக இங்கே வந்து இருக்கு ஏன் ரெண்டு நாளாக இங்கே இருக்குது யார் ஓனர் என்ன விஷயம்னு கேட்குறாங்க அது யாரும் எனக்கு முதல்ல தெரியலேன்னு சொல்லிட்டேங்க அப்புறம் இப்போ சாயந்தரமாக தான் பார்த்தேன் டேஷ்போர்டில் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு இருந்ததுங்க அதில் வந்து யோகிராமனு பேர் போட்டு கீழே கே பாலச்சந்திரன் போட்டு உங்களோட நம்பர் லேண்ட்லைன் நம்பர் வந்து அதில் இருந்தது அதை வச்சு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு புல்லரிச்சு போயிடுத்து என்ன பார்த்தா சுவாமிகிட்ட நம்ம வேண்டின்றோம் தப்பி தவறி திருவண்ணாமலை பக்கம் அந்த வண்டி வந்ததுன்னா சுவாமி ஒரு இன்ச்சு நகர விட மாட்டார்னு அதே மாதிரி அடுத்த க்ஷணம் அங்கேருந்து ஃபோன் வருது கிரிவேல பாதையால் ஆசிரவம் பக்கத்தில் இந்த வண்டி வந்து நின்றுருக்கு அப்படின்னு உடனே அவர் திரும்ப அவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஆமாம் இருக்குங்க எங்கள் ஏன்னா அவர்கிட்ட சொல்லலை வண்டி காணாவில்லைங்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்லலை ஆமாம்மா எங்கள் டிரைவர் வண்டி ஃபேமிலியோடு வண்டி எடுத்துன்னு வந்திருந்தாங்க அது நாங்களே யோஜனை பண்ணிகிட்ருக்கோம் காண்டாக்ட் பண்ணவே இல்லையே என்ன ஆச்சுன்னு தெரியல ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னு வரலையேன்னு இல்லைங்க வண்டி ஏதோ விட்டுட்டு போய்ட்டாங்க வண்டி அப்படியே நிற்குது எல்லாம் டோர்லாம் லாக்கில் இருக்கேன் சாவியெல்லாம் ஒன்றும் இல்லை பஞ்சர்லாம் இல்லை ஆனால் வண்டி மாத்திரம் நடு ரோட்டில் நிற்குதுங்க அது போலீஸ்காரங்க தொந்தரவு அதிகமாக இருக்குது நீங்கள் உடனே ரெக்கவர் பண்ணுங்கன்னாங்க நாங்கள் அவங்க சொன்ன பரவாயில்ல இது நீங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவரலாம் போயிட்டீங்க அந்த வண்டியை பத்திரமாக உங்கள் கஸ்டடியில் வச்சுங்க நாங்கள் நாலு மார்னிங் வந்து நாங்கள் வண்டி வந்து எடுத்துக்கிறோம் சொல்லி தென் இமீடியட்லி நான் பகவானுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு பகவான் இதேமாரி ஒரு அற்புதங்களை உங்களால் மாத்திரம்தான் செய்ய முடியும் பக்தர்களோட கோரிக்கையை உடனுக்குடன் தீர்ப்பதில் உங்களுக்கு என வேறு யாருமே இல்லைங்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு சுவாமிக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் என் பிரதர் எங்கள் ஃபாதரையும் இன்னும் நாலு பேருமா கிளம்பி பஸ்ஸில் போய் அந்த விட்டுக்கு த பொசிஷன் ஆஃப் வெஹிக்கிள் அப்போ திரும்ப வண்டி எடுக்கும்போது ஆக்சுவலாக தெர் இஸ் நத்திங் இஸ் மிஸ்ஸிங் எல்லாமே வண்டியில் இருந்தது ஸ்டீரியோ மற்ற எலக்ட்ரானிக் திங்ஸு ப்ளஸ் விவரி வாஸ் ஓகே அக்செப்ட் த கீ கீ நான் டூப்ளிகேட் கீ எடுத்துன்னு போனேன் வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்றுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே போயிட்டு ஒரு ஆட்டோவில் போய் ஒரு பெட்ரோல் வாங்கி போட்டு தென் வி டேர்ன் பேக் டு சென்னை சுவாமி இதேமாரி ஒரு அற்புதத்தை நடத்திக்காம சார் இதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா நாமம் நம்மை காக்கும் நாமம் எப்பொழுதும்